ஆனால் இப்பொழுது தரது நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் சொல்லக்கூடிய த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் பேங்கிங் செக்டார் என்பது மறுபடியும் மாஸ் பேங்கிங்காக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய வங்கி அமைப்பை கிளாஸ் பேங்கிங்கை கொண்டு நகர்த்துகிறது. அப்போ இவ்வளவு கமிட்மெண்ட் இல்லாத நேராக இவங்களுக்கு போய் லோனை கொடுத்துட்டு தான் என்ன ஆகுறது? ஒரே ஒரு பெரிய லோன் ஒரு 750 கோடி ரூபாய்க்கு கொடுத்துச்சு, அவ்வளோதான் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் காலி. எல்லாம் கூட்டு சேர்ந்து செய்கிறது தானே, படித்தவன் அயோக்கியனாக இருக்கிறது தானே இந்த நாட்டினுடைய அவலமே. அப்புறம் என்ன, இவை யாவும் காசு பணம் செலவில்லாமல் அப்படியே டிபிஎஸ்க்கு போய்விட்டது. இதன் மூலம் டிபிஎஸ்னுடைய கேபிட்டல் உயர்கிறது. அதனால தான் எல்லா உலக நாடுகளும் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஜெயிக்கிற முறை எப்படி இவிஎம் அப்படின்றதெல்லாம் கண்டுக்காது இருக்கிறதுக்கு காரணம் தானே. அப்படியே ஒரு ஃபோன் பண்ணி அவனுக்கு நீ கொடுத்துரு 40 கோடி அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்னால் கொடுக்கப்பட்ட நிலைதான் பல விதமான ஊழல்களுக்கு ஸ்கேம்ஸ் காரணமாக. ரெகுலேஷன் டைட்டாக இருந்ததுன்னு அவன் சொல்கிறாங்க, உலகத்திலேயே ரெகுலேஷன் வங்கிகளை இயக்கக்கூடிய ரெகுலேஷன், வங்கி இயங்குவதற்கான அடிப்படை ரெகுலேஷன் மட்டமாக இருக்கிற நாடு இந்த நாடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேங்கினுடைய பேர் ஏன் எஸ் பேங்க்னு வந்துச்சு? கடன் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், எஸ்ன்னு தான் சொல்லுவார். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு 2008 பிறகு அள்ளி கொடுத்த கடன்களால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வங்கிகள் சிக்கி திணறி கொண்டிருக்கின்றன. இது ஏன் இவ்வளோ காலமாக 2009 இதுக்கான சட்டம் இருக்குது, ஏன் இவங்க பண்ணலன்னு எனக்கு தெரியலன்றது நிதி அமைச்சர். என்னம்மா நம்மளுக்கு காது குத்துறாங்க பாருங்க, ஐயோ இது ஒரு நாடா இல்லை கொள்ளை காடா? வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கிய செய்தியை நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்றார். அதாவது லக்ஷ்மி விலாஸ் வங்கியை சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வரும் டிபிஎஸ் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் ஓடு இணைத்தது ஒரு முக்கியமான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றம் என்று அவர் புகழ்ந்திருக்கின்றார். இப்படி மேலும் பலவீனமான சில வங்கிகளை இப்படி அந்நிய வங்கிகளோடு இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதன் மூலம் திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும், இதற்காக அவர் இந்திய மைய வங்கியை ஆர்பிஐக்கு நன்றி கூறுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். நமது நாட்டு வங்கி நமது மக்களினுடைய டெபாசிட்டுகளின் மூலம் வளர்ந்த வங்கி, தன்னையும் வளர்த்து கொண்டு வேலைவாய்ப்பையும் தந்து சொத்துக்களையும் பெருக்கி வாடிக்கையாளர்களுக்கு வட்டியையும் தந்து கடன்களையும் தந்து அவருடைய வாழ்க்கையில் வணிகத்தில் உயர்வதற்கான வழிவகுத்த ஒரு வங்கி. நட்டத்திற்கு சில நேரங்களில் உள்ளாகும் போது அதை உள்ளூர் வங்கிகளையே வைத்து, நம் நாட்டு வங்கிகளையே வைத்து முதலீடு செய்து தூக்கி நிறுத்துவது அல்லது அந்த வங்கியோடு இணைப்பது என்பது காலாகாலமாக நடந்து கொண்டு வருவது தான். ஆனால் இப்பொழுது முதல் தடவையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், எஸ் பேங்க் மிகப்பெரிய அளவிற்கு நிதி நெருக்கடிக்கு வந்தபோது அந்த வங்கியை மீட்பதற்கு பாரத அரசு வங்கியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட சில வங்கிகள் வந்து தங்களுடைய முதலீட்டை செலுத்தி அந்த வங்கியை தூக்கி நிறுத்தி இருக்கின்றன. இதன் மூலம் எஸ் வங்கியினுடைய ஆளுமை இந்திய ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை வங்கிகளினுடைய கைக்கு வந்திருக்கிறது. இது அதில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு, டெபாசிட்டார்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான பலம் சேர்க்கும் நடவடிக்கை. அவருடைய டெபாசிட்டுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. எஸ் வங்கியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அதே ஒரு யுக்தியை கடைபிடித்து லக்ஷ்மி விலாஸ் வங்கியையும் இந்த நாட்டினுடைய ஒரு பெரும் பொதுத்துறை வங்கியுடன் இணைத்திருக்கலாம். ஆனால் அப்படி ஏதும் செய்யாமல் அந்த வங்கியினுடைய பங்குதாரர்களுக்கு எதுவும் கிட்டாத வண்ணம், அதனுடைய பங்குகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்று சொல்லி ஒரு 2500 கோடி ரூபாய் முதலீடு செய்து அப்படியே அந்த வங்கி அதோடு சேர்ந்த 560 வங்கி கிளைகளுடன் தன்னதாக்கி கொண்டு விட்டது டிபிஎஸ் வங்கி. இப்பொழுது லக்ஷ்மி விலாஸ் வங்கி என்று போட்டு அதனுடைய ஓரத்தில் டிபிஎஸ், எ சப்சிடியரி ஆஃப் டிபிஎஸ் என்று போட்டு அது கொஞ்ச நாள் இயங்கும். பிறகு அந்த பெயரும் இல்லாமல் போய் டிபிஎஸ் வங்கி, டிபிஎஸ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று கூட அதனுடைய பெயர் மாற்றப்படும். ஆனால் இதனால் இந்த நாட்டிற்கு என்ன பாதிப்பு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பதைத்தான் நாம் ஆராய வேண்டும். இப்பொழுது அவர் சொல்கின்றார், டு ப்ரிசர்வ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபினான்சியல் சிஸ்டம் த ஆர்பிஐ டுக் த ரேர் ஸ்டெப் ஆஃப் அரேஞ்சிங் த பெயில் அவுட் ஆஃப் எஸ் பேங்க். பெயில் அவுட் என்றால் வேறொரு மற்ற வங்கிகளை வைத்து அந்த வங்கிகளினுடைய நிதிநிலையை, பாதிக்கப்பட்ட வங்கியினுடைய நிதிநிலையை மேம்படுத்துவது. பை ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் லெண்டர்ஸ் இன் மார்ச் ஃபாலோடு பை டிபிஎஸ் டீல் டு பை லக்ஷ்மி விலாஸ் லாஸ்ட் மந்த். பை அப் அப்படியே கொண்டு சென்று விட்டது, விழுங்கி விட்டது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல 17-18,000 கோடி கடன் வர வேண்டியது இருக்கிறது, 20,000 கோடிக்கு மேல் டெபாசிட்டுகள் இருக்கின்றன. இவை இரண்டும் இல்லாமல்
5,800 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கின்றன லக்ஷ்மி விலாஸ் வங்கிக்கு. இவை யாவும் காசு பணம் செலவில்லாமல் அப்படியே டிபிஎஸ்க்கு போய்விட்டது. இதன் மூலம் டிபிஎஸ்னுடைய கேபிட்டல் உயர்கிறது. ஆனால் அது கொடுக்க அது செலுத்திய கேபிட்டல் வெறும் 2,500 கோடி ரூபாய். அதன் மூலம் 51 விழுக்காடு ஆளுமை அது பெற்றுவிட்டது. எனவே த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட் வில் ஆல்சோ கோ அஹெட் வித் பிரைவேட்டைசிங் எ கப்புள் ஆஃப் ஸ்டேட் ரன் பேங்க்ஸ் தட் ஹவ் ரிசீவ்ட் கேபினட் அப்ரூவல் சீதாராமன் செட் வித்தவுட் எலாபரேட்டிங். மேற்கொண்டு விரிவாக எதையும் விளக்காமல் மேலும் சில வங்கிகள் இதே முறையில் அந்நிய வங்கிகளோடு இணைக்கப்படும் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் திரு சீதாராமன் அவர்கள். எனவே தட் சென்ஸ் ஒன்லி த ரைட் மெசேஜ் தட் இந்தியன் பேங்கிங் செக்டார் இஸ் பீயிங் ஓப்பன்ட் அப். இந்தியாவினுடைய வங்கி அமைப்பு என்பது அந்நிய முதலீடுகளுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை உலகத்திற்கு இது அளிக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதன் மூலம் தனியார் வங்கி நமது பொதுத்துறை வங்கிகளினுடைய பங்குகள் இதற்கு மேல் சந்தையில் பட்டியலிடப்பட்டு அதில் முதலீடு அந்நியர்கள் அந்நிய நிறுவனங்கள் முதலீடு செய்யலாம் என்று சொல்லி அதன் மூலம் வங்கியினுடைய நிர்வாகம் கார்பரேட்டைசேஷன் என்கின்ற பெயரில், ஏற்கனவே அதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தார், கார்பரேட்டைசேஷன் என்கின்ற பெயரில் அது அயல்நாட்டினருடைய மேலாண்மைக்கு உட்படுத்தப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்? பொதுவாக ஒன்றை சொல்லுவார்கள், இந்த நாட்டில் இருந்த தனியார் வங்கிகளை 69 அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தேசியமயமாக்கியதன் மூலம் தனியாருக்கு மட்டுமே வாய்ப்பாக வசதியாக இருந்த வங்கிகள் நாட்டினுடைய பெரும்பாலான மக்களினுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது என்று சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், த கிளாஸ் பேங்கிங் பிகம் எ மாஸ் பேங்கிங் என்பார்கள். பணக்காரர்களுக்கு பொருளுடையவர்களுக்கு மட்டுமே வங்கியாக இருந்தது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் மூலம் அவைகள் மாஸ் பேங்கிங் மக்களுக்கான வங்கிகளாக ஆகிவிட்டன என்று சொல்வார்கள். அதனால்தான் அன்றைக்கு நாம் பார்த்தால் வெறும் ஒரு 8,200 கிளைகளை மட்டுமே கொண்டிருந்த வங்கிகளினுடைய எண்ணிக்கை 1969 இன்றைக்கு 156,329 வங்கிகளாக பெருகியிருக்கிறது. அன்றைக்கு கிராமப்புறங்களிலெல்லாம் வங்கியே இருக்கக்கூடாது நில். 1969 இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் வாழ்கின்றது, தட் இஸ் பாரத் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றோமே, 69 ஒரு வங்கிகளை கூட கிராமங்களில் கிடையாது. இன்றைக்கு இந்த 156,000 வங்கிக் கிளைகளில் 95,252 கிளைகள் கிராமங்களில் தான் இயங்கி வருகின்றன. அதனால் தான் கிராமிய பொருளாதாரம் ரூரல் எக்கானமி மேலெழும்பி வருகிறது. அதே மாதிரி ப்ரியாரிட்டி செக்டார் லோன்ஸ் என்று சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த ஊரக தொழில் வளர்ச்சி போன்றவற்றிற்கு அளிக்கக்கூடிய கடன்கள் என்பது அன்றைக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு மொத்த கடன்களில் அது 40 விழுக்காடாக இருக்கின்றது. அன்றைக்கு பார்த்தீர்களானால் வெறும் 19 கோடி ரூபாய் மட்டுமே வங்கிகளினுடைய டெபாசிட்டாக இருந்தது. அதில் பார்த்தீர்களானால் அளிக்கப்பட்ட லோன்களினுடைய மொத்த மதிப்பு 424 கோடி. 2020 இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வங்கிகளிடம் இருக்கக்கூடிய டெபாசிட்டுகளின் மொத்த தொகை 138 லட்சம் கோடி, இன்றைக்கு 140 லட்சம் கோடி இருக்கிறது. 140 கோடி மக்கள், 140 லட்சம் கோடி முதல் வங்கியில் இருக்கக்கூடிய டெபாசிட்டுகள். அளிக்கப்பட்ட கடன்கள் 101.83 லட்சம் கோடிகள். இவை யாவற்றையும் சாதிக்க இயன்றது பொதுத்துறை வங்கிகள் நம்மிடம் இருந்ததால். இன்றைக்கு பார்க்கும் இடமெல்லாம் யாராவது ஒரு கடை வைத்திருக்கின்றோம், ஏதாவது ஒரு பொருளை வைத்திருக்கின்றோம், ஏதாவது ஒரு கருவி வைத்துக் கொண்டு நமது இளைஞர்கள் ஓடுகிறார்கள், ஓடி வருகிறார்கள், சுயமாக ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள் என்றெல்லாம் பார்த்தால் இதற்கு அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது வங்கிகளே. அது பிரைவேட்டோ பப்ளிக் செக்டரோ பொதுத்துறையில் வங்கிகள் செயல்படுவதை பொறுத்துத்தான் தனியார் வங்கிகளும் அதற்கேற்றாற்போல் இறங்கி வரும். ஆனால் இப்பொழுது தருது நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் சொல்லக்கூடிய த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் பேங்கிங் செக்டார் என்பது மறுபடியும் மாஸ் பேங்கிங்காக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய வங்கி அமைப்பை கிளாஸ் பேங்கிங்கை கொண்டு நகர்த்துகிறது. அந்த இடத்தில்தான் கார்பரேட்டுகள் வங்கிகளை தொடங்கலாம் என்கின்ற ஒரு சஜஷன் ஆர்பிஐயினுடைய இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப்பிடமிருந்து வருகிறது. அதாவது யாரெல்லாம் கடன் வாங்குவாங்களோ வாங்குறவங்ககிட்டே வங்கியை கொடுக்கறது, வங்கியை நடத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வங்கியில் வரக்கூடிய டெபாசிட்டை அவங்களே கடனை எடுத்துக்குவாங்க.
அவங்களே கட்ட முடியல அப்படின்போது வங்கியும் மூழ்கிடும். இது மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் அமெரிக்காவிலலாம் நடக்கும். நீங்கள்லாம் பார்த்துக்கலாம், லீமேன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அது இன்றைக்கு இல்லைன்னு வாங்க, போட்டவங்களாம் என்னாச்சு அவ்வளவுதான், வங்கி மூழ்கிடுச்சு, அப்புறம் என்ன? இதுதான் ஃப்ரீ ட்ரேடு, இதுதான் லைசன்ஸ் ஃபேர், எதையும் நீ தலையிடாது, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்று கட்டுப்பாடற்ற ஒரு வங்கி அமைப்பை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளில் இந்த அரசு ஈடுபடுகிறது. வங்கியை தனியார் மயமாக்குவது, வங்கிகளுக்கு தனியார் முதலீடுகளுக்கு அனுமதிப்பது என்பதையெல்லாம் செய்வதற்கு முன்னால் த ரெகுலேஷன் ஹாஸ் டு பி டைட்டன்ட் என்று சொல்லி பலரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வங்கிகளில் உயர் பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் எழுதுகிறார்கள், இதுவரை கார்ப்பரேட்டுகளின் மூலம் பெறப்பட்ட வங்கிகள் கடன்கள் எல்லாம் திரும்ப வராமல் போய் மிகப்பெரிய அளவிற்கு என்பிஏ கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய வாரா கடன்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த வங்கி அமைப்பையே மூழ்கடித்ததற்கு காரணம் என்னவென்றால், ப்ராப்பர் ரெகுலேஷன் இஸ் நாட் இன் பிளேஸ் என்று சொன்னார்கள். இருக்க வேண்டிய ஒழுங்கமைப்பு சட்டப்பூர்வமாக விதிகளின் பூர்வமாக அங்கே இல்லை, கடைபிடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்படியே ஒரு ஃபோன் பண்ணி அவனுக்கு நீ கொடுத்துரு 40 கோடி அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்னால், கொடுக்கப்பட்ட நிலைதான் பல விதமான ஊழல்களுக்கு ஸ்கேம்ஸ் காரணமானது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடந்த நீரவ் மோடி ஊழல் எப்படி நடந்தது? எல்லாம் வாய் சொல்லுதான். ரெகுலேஷன் டைட்டாக இருந்ததுன்னு அவன் சொல்கிறாங்க, உலகத்திலேயே ரெகுலேஷன், வங்கிகளை இயக்கக்கூடிய ரெகுலேஷன், வங்கி இயங்குவதற்கான அடிப்படை ரெகுலேஷன் மட்டமாக இருக்கிற நாடு இந்த நாடுன்னு சொல்லிட்டாங்க. இதை டைட்டன் பண்ணலை, ஆனால் இதையே காரணமாக காட்டி, ஒரு பலவீனத்தை காரணம் மாட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுதலுக்கு மறுபடியும் அந்த அமைப்பை உட்படுத்துகிறாங்க. கார்பரேட்டுகளுக்கோ, கார்பரேட்டு கையாளக்கூடிய வங்கி அமைப்புகளுக்கோ, பிரைவேட் வங்கிகளுக்கோ ப்ராஃபிட்டு தான் ஏர்ன் பண்ணணும்னு வரவங்களோ, அந்த ப்ராஃபிட்டை யார்கிட்டேருந்து வரணுன்றது இல்லை. ஆனால் பொதுத்துறை வங்கிகள் வந்துட்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தோடு சேர்ந்து தாங்கள் வளர்ந்து பெரிதான ஒரு அமைப்பை கொண்டவை. அதுதான் இந்த இருக்கக்கூடிய வித்தியாசம், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, நமது வங்கி சுட் சர்வ் த மாசஸ், கிளாஸஸ்க்கு அது ஏற்கனவே சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, மறுக்கலை. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு 2008 பிறகு அள்ளி கொடுத்த கடன்களால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வங்கிகள் சிக்கி திணறி கொண்டிருக்கின்றன. எஸ் பேங்க் தான் என்னது, அந்த பேங்கினுடைய பேர் ஏன் எஸ் பேங்க்ன்னு வந்துச்சு? கடன் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர், எஸ் தான் சொல்லுவார். அதுக்கு என்ன கூடுதல் வட்டி? கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்கினவன் கூடுதல் வட்டியை மட்டும் நீ கருத்தில் செலுத்துறியே, வர அந்த கடன் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் இருக்கா அப்படின்றத வந்துட்டு சரியாக பார்க்கணும், அதை நல்லா பகுப்பாய்வு செய்யணும், அதை வந்துட்டு நிபுணத்துவம் வாய்ந்த ஆடிட்டர்களை வச்சு அதை பார்க்கணும், என்ன தான் இவன் செய்கிறான், அதுக்கான மார்க்கெட்டு ஸ்கோப் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து கடனும் கொடுத்துருந்தா கூடுதல் வட்டிக்கு கொடுத்த பணமும் வரும், கூடுதல் வட்டியும் வரும், பணமும் மறுபடியும் செலுத்துவான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போவான், அங்கே அசட்டை தேடிட்டு போனால் ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த பேங்க்கும் தூக்கி ப்ரைவேட்டுக்கிட்ட கூடு, அதனுக்கு 40,000 மதிப்பு, இப்போ இவன் எவ்வளோ எடுத்துக்க போகிறான், அவன் ஒரு 10,000 செலுத்தி எடுத்துகிட்டு போ. அப்போ அந்த டெபாசிட்டுதாரர்களை காப்பாற்றணுன்ற ஒரு ப்ரீடெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வங்கியை தூக்கி ஒரு ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்து அந்த நெட்ஒர்க்கே அப்படியே கொடுத்துறாங்க பாருங்கள். கேட்டால் தான் அதனுடைய ஓனரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோமே, அவ்வளோதான். ஐ வாஷ் ரெகுலேஷனை நீ டைட்டன் பண்ணு. ஹவ் எ லோன் ஹேஸ் டு பி கிவன். நாங்களாம் இருந்த காலத்தில் ஒரு 75,000 லோனை வாங்க முடியல, இல்லைன்னு விடுவாங்க, சொத்தை கொண்டா சொகத்தை கொண்டான்னு வாங்க. ஆனால் மார்ட்கேஜே வந்துட்டு 8,000 வாங்கிட்டு 80,000 கோடி கடன் கொடுத்துருக்குறான், அதுலேயும் பாருங்கள் அந்த மார்ட்கேஜை ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஆர்பிஐ போட்ட பெரோ ஆஃப் பேங்கிங், அந்த பேங்க் பியூரோக்ராட்ஸ் அந்த அமைப்பு வந்துட்டு முன்வந்தால் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டானுங்க. உடனே அந்த அமைப்பு போய் உச்சநீதிமன்றத்தில் எல்லா வழக்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு வழியாக முடியும். எது இவர் மார்ட்கேஜை கொடுத்துட்டு அந்த மார்ட்கேஜை விற்று கேபிட்டலில் ரியலைஸ் பண்ண முடியாத தடுக்கிறது இவரே கேஸ் போடுறாரு. இதையே இவ்வளோ காலமாக 1900 இதற்கான சட்டம் இருக்குது, ஏன் இவங்க பண்ணலைன்னு எனக்கு தெரியலன்னு நிதியமைச்சகம் என்னம்மா நம்மளுக்கு காது குத்துறாங்க பாருங்க. ஐயோ, இது ஒரு நாடா இல்லை கொள்ளை காடா? ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைக்காத லோனு பல ஆயிரக்கணக்கான கோடியில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதான் கேட்குறாங்க அந்த வங்கியினுடைய மூத்த அதிகாரிகள்லாம். எப்போ பார்த்தாலும் ஐபிசி, என்சிஎல்டி, நேஷனல் கம்பெனியில் அப்பாலேட்டு ட்ரிபியூனல் இப்படி தான் போய்ட்டு ரெக்கவர் பண்ணணும்லாம் சொல்லிக்கிட்டலாம் இருக்காதிங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற. அப்போ என்ன, கொடுக்குற இடத்துல கையவையே, ஒரு லோன் எவ்வாறு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லு. ஏன்னா யூஆர் லையபிள் டு யுவர் டெபாசிட்டர்ஸ். உன்னிடம் டெபாசிட் வச்சுருக்கிறவனுக்கு நீ வட்டி தரணும், வங்கியை நிர்வாகம் பண்ணணும், உனக்காக முதலீடு செய்திருக்க அரசு அதுக்கு நீ வந்துட்டு கொடுக்கணும், ஈவத்தொகையை கொடுக்கணும். அப்போ இவ்வளவு கமிட்மெண்ட் இல்லாத நேராக இவனுக்கு தூக்கி லோனை கொடுத்துட்டு தான் என்ன ஆகுறது? ஒரே ஒரு பெரிய லோன் ஒரு 750 கோடி ரூபாய்க்கு கொடுத்துச்சு, அவ்வளோதான், லக்ஷ்மி விலாஸ் பேங்க் காலி,
ஆனால் எவ்வளோ பெரிய பேங்க், 20,00,000 கோடி ரூபாய் டெபாசிட், அது ஒரு நேரத்தில் 38,000 கோடி, அதுக்கு முன்னாடி 54,000 கோடியாக இருந்தது டெபாசிட்டு. இது லாஸ்ட்ல போதுன்னு தெரிஞ்சிட்ட உடனே, அதாவது இது கீழே போதும் தெரிஞ்சிட்ட உடனே எல்லாரும் வித்துட்ரா பண்ணிட்டாங்க. 54,000 கோடியில் இருந்த போதே அப்போவே ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பிசிஐ எடுத்திருந்தா இந்த நிலை வந்திருக்காது. எடுக்கல, எல்லாம் கூட்டு சேர்ந்து செய்கிறது தானே, படித்தவன் அயோக்கியனாக இருக்கிறது தானே இந்த நாட்டினுடைய அவலமே. அப்புறம் என்ன, ஒரு நேரத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரியாக இருந்தானா ஒரு இன்ச்சு விட்டு கொடுக்க மாட்டான், இதுதான் எனக்கு இருக்கிறது, இதை தாண்டி நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லையே, நீ கொடுத்துட்டு போ வரணும் பார்த்துக்குவான் இப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் அடுத்தவன் மேலே போட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறானுங்களே. என்ன அப்படியே செயின் போட்டு கோடு போட்டு பத்து பேரையும் கொண்டாந்து நிறுத்த முடியுமா சட்டத்தின் முன்னால்? யோசிச்சு பாருங்க, நிறுத்தலாம். எவ்வளோ இருக்குது நீதிமன்றங்கள், எவ்வளோ வழக்குகளை, எவ்வளோ கணம் நடத்துவீங்க? அதான் போனது போச்சு. அதான் சொன்னார் என்னோட விவாதத்துக்கு வந்த ஒரு ஆடிட்டர், 43,00,000 கோடி ரூபாய் என்பிஏ அப்படியே சாக்கடையில் போயிடுத்துனாரு. போயிடுத்தோ எப்படி போயிடுத்தோ, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் 6,00,000 கோடி எல்லாம் வந்திருக்கக்கூடிய செய்தி. எனவே மக்களே, இந்த நாட்டினுடைய வங்கி அமைப்பை கட்டி காப்பதற்கு பதிலாக விட்டு தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. கார்பரேட்டைசேஷன் எதுக்கு தேவை? இந்த நாட்டினுடைய வங்கி அமைப்பு இவ்வளோ சவுண்டாக இருந்ததுனால தானே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்குது. அப்போ அது குறையோடு செயல்படுதுன்னா குறைய நிவர்த்தி பண்ணுவீங்களா? அந்த குறையே காரணமாக்கி அதை தூக்கி வேற ஒருத்தர்கிட்ட வித்துருவீங்களா? உள்ள சரியில்லை, சரி பண்ணு, திருத்து, அதற்கான வாய்ப்பை வழங்கு, என்ன செய்யணுமோ செய், அதை விட்டு பிள்ளைய தத்து எடுத்துகிட்டு போ அப்படின்னா சொல்லுவீங்க. இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் அல்லவா, இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்து பார்த்து நேருலேருந்து எல்லாரும் வளர்த்ததாச்சு. அது எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தது. ஒரு போகிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு காலி பண்ணு, அதுக்கு தீபம் அதுக்குன்னு ஒரு அமைப்பு, இன்னொரு பக்கத்தில் வங்கிகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தியர்கள் எல்லாம் வெளிநாட்டில் வாடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அவனும் வந்துட்டு ரெகுலேஷன், அவனும் தனித்தனியாக ஒரு ஒரு விதிமுறையை வகுத்துக்கிட்டு கொள்ளையடிக்கலாம். நம்மளுக்கு கார்டுன்னொடனே நம்மளுக்கு கொடுத்துருவான், கொடுத்துட்டதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் வட்டியை போடு, இந்த சர்வீஸு அந்த சர்வீஸு, இந்த அரசுக்கு என்ன வேணும், ஜிஎஸ்டி வந்தால் போதும், அது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியாச்சு போகலாம், அவ்வளோதான். அனுபவத்திலேருந்து பேசுகிறேன், சும்மாலாம் பேசலை. எனவே மக்களே, இளைஞர்களே, நாம் முதலில் இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு எதிராக எதிர்கருத்தை கூறி கேட்க வேண்டிய, எதுக்கு தூக்கி அவனை கொடுத்த அதை முதல்ல சொல்லு. 5,600 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ள ஒன்றுத்த, சொத்துக்கள் மட்டுமே 5,600 கோடி இருக்கிறது, எதுக்கு தூக்கி அந்த வங்கியை கொடுத்த? அதன் மூலம் இந்த நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லு, கேட்கணும் நிர்மலா சீதாராமன். அதை முதல்ல விளக்கு, அப்புறம் நீ அடுத்த வங்கியை தூக்கி கொடுத்துரு. அதை கொடுக்கறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்காக தானே உங்களை ஜெயிக்கவே வைக்கிறாங்க. அதனால தான் எல்லா உலக நாடுகளும் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஜெயிக்கிற முறை எப்படி ஈவிஎம் அப்படின்றதெல்லாம் கண்டுக்காது இருக்கிறதுக்கு காரணம் தானே. சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே, 1991 அந்நிய முதலீடுகளுக்கு திறப்பதன் மூலம்தான் இந்த நாட்டு பொருளாதாரம் உயர்த்த முடியும், இந்த நாட்டினுடைய உற்பத்தி உயரும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாம் வளரும் என்று சொல்லித்தான் மன்மோகன் சிங் இந்த ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தத்திற்கு வழி செய்தார். இன்றைக்கு என்ன நிலை, முதலில் இவர்கள் முதலீட்டிற்கு திறந்தார்கள், பிறகு இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை சுரங்கம் வைத்து அமைத்து எடுத்துக்கொள்ள அந்நிய நிறுவனங்களுக்கு அந்நிய முதலீடுகளுக்கு திறந்தார்கள், பிறகு அவர்களுக்காக இந்திய நாட்டு சந்தையை திறந்தார்கள், பிறகு சில்லறை வர்த்தகத்திற்கு எல்லாவற்றையும் திறந்தார்கள், இப்பொழுது உணவு மற்றும் மளிகை சந்தையை திறந்து விட்டார்கள், சமீபத்தில் விவசாயத்தையும் கார்பரேட்டினுடைய முதலீடுகளுக்காக திறந்து விட்டார்கள், இப்பொழுது வங்கிகளையும் வெளிநாட்டினுடைய முதலீடுகளுக்கு திறக்கிறார்கள். இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாளை இந்தியா என்பதற்கு என்ன இருக்கும், இந்தியர்கள் என்பதற்கு என்ன இருக்கும், சிந்தியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.